வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் யுவத் ராஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து என்ன ரெசிபினா ரைஸ் புட்டு தான் செய்ய போறேன். அதாவது பச்சை அரிசி மாவுல ரைஸ் புட்டு செய்ய போறேன். இது நான் சவுத் இந்தியன் ஃபுட்டுல ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட். இது வந்து இந்த பூ பெய்த பெண்களுக்கு, அதாவது பெரிய பொண்ணானவங்களுக்கு, ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த ஃபுட்டு தான் முக்கிய உணவா கொடுப்பாங்க. அதாவது இந்த ரைஸ் புட்டை தான் முக்கிய உணவா கொடுப்பாங்க. இந்த உணவு வந்து அவங்க பூ பெய்த பெண்களுடைய மஞ்சள் நீராட்டு விழாவிலையும் இதுதான் முக்கிய உணவா இருக்கும். இப்போ இந்த ரைஸ் புட்டு எப்படி செய்யலான்றதும் அதுக்கு தேவையான பொருள் என்னன்றதும் பார்க்கலாம் வாங்க. இப்போ அரிசி மாவு புட்டு செய்யறதுக்கு இந்த கப் அளவுக்கு 2 கப் அளவு பச்சை அரிசி மாவு எடுத்துருக்குறேன். இது அரைச்சி வறுத்த ரெடிமேடு பச்சை அரிசி மாவு. இதை வந்து நான் வந்து கார்டினாரில் தமிழ் கடையில் வாங்கினேன். இப்போது இது கூட சேர்க்கறதுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இது தேவையான அளவு செய்யும்போது எடுத்துக்கலாம். அதே மாதிரி உப்பும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து 4-5 ஏலக்காய் தட்டி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இது கூட சேர்க்கறதுக்கு 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நெய் சேர்க்கணும் இது கூட. அதுவும் செய்யும் போது தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ புட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ புட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, அதாவது 1 கை பிஞ்சளவு உப்பு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து அதை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். 1 கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணியை நம்ம இதில் சேர்த்து நல்லா மாவை வந்து பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். மாவு பிசையும் போது இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும். தண்ணினா நம்ம தண்ணி ஊற்றி பிசையினால கட்டி முட்டியமாக வரும்போது இந்த மாதிரி இப்படி கையால் உடச்சி விட்டுக்காங்க. அந்த கட்டி முட்டியெல்லாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தன்னால் அது உடஞ்சிரும். இந்த மாதிரி உடச்சி விட்டுக்காங்க. இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுட்டேன். இப்போ புட்டு மாவு ரெடி ஆகிடுது. இப்போ இதை வந்து ஒரு இட்லி பானையில் அவிச்சு எடுத்துக்கணும். இட்லி பானையிலையும் அவிக்கலாம். அதே மாதிரி வேறு இந்த மாதிரி சிஸ்டம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி வேறு முறையில் கூட நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நாங்கள் எப்போவுமே இட்லி பானையில் தான் அவிப்போம். அதனால நான் இப்போ இட்லி பானையில் எப்படி அவிக்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது இட்லி பானையில் புட்டு அவிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டேன். அதை பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து 1 இட்லி தட்டை மட்டும் இதில் கடைசி இட்லி தட்டை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நான் மூடி போட்டுறேன். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி கொதித்து வந்தோடனே நம்ம இது ஒரு துணியில் அந்த மாவு ரெடி பண்ண மாவை இதில் வைக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற சத்தம் கேட்குது. பாருங்கள், ஆவியம் வந்துடுச்சு. இப்போ இதை மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இல்லை, நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன் அடுப்பை. அதனால் இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை காட்டன் துணி, இதை வந்து நல்லா நனைச்சி இப்படி நல்லா புழிஞ்சிடுங்க. நல்லா ஈரமாயிடணும். இந்த துணி நல்லா நனைச்சி எல்லா பக்கத்தையும் தண்ணி இருக்கணும் துணியில். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்ட பிறகு அப்புறமா இதில் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் போட்டுட வேண்டியதான். இப்போ இந்த ஈர துணியை இதோட சேர்த்துட்டேன். நல்லா கொதிக்கிற சத்தம் கேட்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் தண்ணி. அப்போ தான் வந்து நம்ம இந்த ஈர துணியை இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த புட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த புட்டு மாவை இதோட சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா அங்கங்கே அழகாக சேர்த்துடுங்க. இது ஃபுல்லாக சேர்த்துட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ எல்லா மாவையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ இந்த மாதிரி செய்து விட்டுக்க வேண்டியதான். செய்துட்டு இப்போ இந்த துணியை இப்படியே மூடிடலாம். அப்போ தான் புட்டு நல்லா வெந்து வரும். இப்போ நான் இதை கவர் பண்ணிடுறேன். இதை வந்து சிம்மிலே வச்சுக்குவான இல்லை. அப்போ தான் வந்து நல்லா நின்று வெந்து வரும். புட்டு மாவு நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் வெந்திருக்குதான். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுப்பை அனல் வந்து சிம்மிலே தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா ரொம்ப அனல் வச்சா நம்ம கையிலையும் அனல் அடிக்கும். அதே சமயத்தில் புட்டும் சரியாக வேகாமல் வரும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி செய்துக்கணும். நம்ம ஸ்பூனால் மேல் பகுதி கொஞ்சம் வெந்திருக்கு. இது இன்னும் நல்லா வேகணும்னா இந்த மாதிரி ஸ்பூனால் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்பயே நல்லா பாருங்கள் எப்படி இருக்கு. பாருங்கள், இந்த மலர்ந்து இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், மலர்ந்து இருக்குது புட்டு. இப்போ வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். திரும்பவும் இந்த மாதிரி நல்லா செய்து விட்டுட்டு
இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். இதே மாதிரி திரும்ப இந்த துணியெல்லாம் போட்டுடணும். இப்போ கவர் பண்ணிடுறேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது திரும்ப வச்ச 10 நிமிஷமும் முடிஞ்சிடுது. இப்போ பார்க்கலாம் புட்டு எப்படி இருக்குன்னு. நம்ம திறந்து பார்க்கலாம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கான இல்லை. இதை பாருங்கள், நல்லா மலர்ந்து வந்துருச்சு புட்டு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நல்லா பாருங்கள், சூப்பராகுது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அடுப்பை நிறுத்தி 2 நிமிஷம் ஆகிடுது. நான் இந்த அப்படியே இந்த புட்டை எடுத்து திரும்பவும் இந்த பேஷனில் நான் சேர்த்துக்கிறேன். உடனே எடுக்காதீங்க, கையில் வந்து அனல் அடிக்கும். எடுக்கும் போது சூடு அதிகமாக இருக்கும், அப்போ அனல் அடிக்கும். இவ்வளோதாங்க புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுது. இதில் இருக்கிற புட்டெல்லாம் நான் இதை நல்லா எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த புட்டை வந்து இப்படியே கூட நம்ம வந்து நம்ம என்ன கிரேவி செய்கிறோமோ, சிக்கன் மட்டன் அந்த மாதிரி கிரேவி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் பொரியல் ஏதாவது செய்யிருந்தாலும் அது கூடயும் நம்ம வச்சு டின்னருக்கு லன்ச் டைம்லலாம் சாப்பிட்லாம். நான் இப்போ செய்கிறது வந்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். நான் அதாவது நான் சுகர் நெய்யெலாம் போட்டு செய்ய போகிறேன், ரெடி பண்ண போகிறேன் இதை. அப்போ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, அதே மாதிரி ஆஃப்டர்நூன் ஸ்நாக்ஸ் டைமுக்கு இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து தேவையான அளவு சர்க்கரை முதல்ல நான் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்தோடனே அதனுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், புட்டுக்கே ஒரு தனி மணம் கொடுக்கும். இந்த ஏலக்காய் அதாவது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் புட்டுக்கு. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் இனிப்பு வந்து இன்னும் நல்லா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போது இனிப்பு நல்லா கூட்டி கொடுக்கும். இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரைலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன். புட்டுக்கு வந்து சர்க்கரைலாம் அளவு இல்லை. நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு நல்லா இனிப்பாக சாப்பிட்ணுனா அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். கம்மியாக இனிப்பு வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேங்காய் பூவெல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அளவு தேங்காய் பூ எடுத்தேன். இதை அப்படியே இதோட சேர்த்துறேன். தேங்காய் பூ நிறைய சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இது கூட வந்து நம்மளுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இல்லை இன்னும் கூட நெய் சேர்த்துக்கலனாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ எல்லாம் நெய் சர்க்கரை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் நெய்யை வந்து நல்லா சூட்டோடு, நான் எப்படி இப்போது உடனே சூட்டோடு சேர்த்தனோ அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அப்போ தான் நெய் வந்து இந்த சூட்லேயே மெல்ட் ஆகும், இல்லைன்னா அப்படியே அங்கங்கே வந்து கட்டி கட்டி நிற்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுது. இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி அது கூட வாழைப்பழம் வச்சுன்னு நம்ம சாப்பிட்லாம். இந்த அரிசி மாவு புட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. அதனால் பசங்களுக்கு அடிக்கடி நம்ம செய்து கொடுக்கணும். அதனால தான் ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கு கூட அந்த சமயத்தில் அடிக்கடி செய்து கொடுக்கணும். இந்த அரிசி மாவில் செய்கிற புட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. பசங்கள் கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கு, வளர்கிற பசங்களுக்கு நம்ம அடிக்கடி செய்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு கை காலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, வலி வராது. அதனால தான் வந்து பூ பெய்த பெண்களுக்கு வந்து இதை வந்து முக்கிய உணவாக கொடுப்பாங்க. இந்த அரிசி மாவு புட்டு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எங்கேயும் முடியுது, மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.